ஆமா அதனால வா தூங்கிட்டு இருக்கு பாவம் இப்ப வந்து பையனோட ஃபேஸ் ரிவீல் பண்ணலாமா ரஞ்சன் ஃபேமிலி நிறைய பேர் வர போறாங்க தேட்டி உண்டு சரியா பாத்துட்டே இருங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய டே எங்களுக்கு இன்னைக்கு வந்து பேபியோட ஃபேஸ் ரிவீலிங் அண்ட் பேபியோட நேம் ரிவீலிங் ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம் என்னன்னா பேபியோட நேமை யாராவது கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் இருக்கு அப்படின்னு ஆனா இது வரைக்கும் யாருமே கெஸ் பண்ணல சோ நோ பிரைஸ் ஓகே இப்ப நாங்க ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் யாராவது நீங்க கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா நான் பாப்பேன் அந்த டைம் வரைக்கும் பாக்குறேன் அது உள்ள கெஸ் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு பிரைஸ் இருக்கு இல்லன்னா வி ஆர் சாரி அண்ட் ஓகே இப்ப நாங்க எங்க எப்படி பேர் வைக்க போறோம் அப்படின்னா நாங்க வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு சோ அரிசியில பேர் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி அரிசியில பேர் எழுதி நாங்க வந்து பேர் வைக்கலாம் அப்படின்ற பிளான் ரொம்ப கூட்டமா இருக்க போது சோ இது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் சோ அதனால காத்துக்கிட்டு இருங்க நான் ஏதோ சொல்ல வந்தாதி ஆனா வந்து பேர் வைக்கிறதுக்கு நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் பேபியோட ஃபேஸ் ரிவீல் பண்ண போறோம் ஓகேவா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துதான் நாங்க கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு அங்க நடக்கிறதெல்லாம் பண்ணி அப்புறமா பேர் ரிவீல் பண்ணிட்டு அம்மா வீட்டுக்கு வர போறோம் ஓகேவா சோ இங்கே ஒரே வீடியோல ரெண்டையும் பண்ண போறோம் தனித்தனி வீடியோவாலாம் இது பண்ணல இதுவே ரொம்ப டிலே ஆயிடுச்சு ஏன் டிலே ஆச்சுன்னா மெயின் ரீசன் நம்ம தலைவருக்கு பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது ஃபர்ஸ்ட் நியூமராலஜி படி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் லெட்டர் கொடுத்தாங்க அந்த மூணு நாள் அந்த லெட்டரை நான் இப்ப சொல்றேன் H E H O D A இது மூணுத்துல சத்தியமா வந்து ஒரு ஓகே எல்லாமே பழைய பேரா இருக்கு ஹேமந்த் அந்த மாதிரி நிறைய டேனியல் அந்த மாதிரி நிறைய பழைய பேரா தான் இருந்தது ஹோண்டா அதெல்லாம் இருந்துதான் அதெல்லாம் என்னன்னு பையன் பேரை வைக்கிறது ஹோண்டான்னு வைக்க முடியும் சோ அதனால வந்து பையன் பேரை தேடி 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 எங்களுக்கு செம்ம டிலே ஆயிடுச்சு அண்ட் இதை இன்ஸ்டால சொன்ன மாதிரி இன்ஸ்டால வந்து நாங்க சொன்னோம் எனக்கு வந்து எப்படிதான் பேர் வந்து யூனிக்கா வைக்கணும் குட்டியா வைக்கணும் அதாவது எங்கேயுமே யாரும் வைக்காத மாதிரி ஒரு பேர் வச்சிருந்தோம் என் மைண்ட்ல நான் தேடு 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 தேடிட்டே இருக்கு எனக்கு கிடைக்கவே ஆனா ஒரு பேர் எங்களுக்கு கிடைச்சது பட் நியூமராலஜி வந்து வெளியே இருக்கபடி பட் அந்த அந்த பேர் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கு என்னன்னு பார்த்தா டென்டன் டென்டன்னே வச்சிடலாமா அப்படின்னு வச்சோம் சோ பட் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க ரெண்டு பேரும் டென்டன் அப்படி ரெண்டு பேரும் ஓடி வருவாங்க ஒரு மைண்ட்ல வந்து டென்டன் கூட அழகா பேர் டென்டன் அடினு கியூட்டா பயமு கம் டென்டன்னே பேர் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி பேரே கிடைக்கல ஒரு வந்து ஒரு 1 வீக் இருக்கும்னு நினைக்கிறேன் 1 வீக் முன்னாடி தான் வந்து நாங்க பேரை ஃபைனல் பண்ணோம் அண்ட் அந்த ஜோசிக்காரங்க வந்து சொன்னாங்க ஜூன் 1st அன்னைக்கு நீங்க போய் பேர் வைங்க கோயில் போய் பேர் வைங்கன்னு சோ இன்னைக்கு ஜூன் 1st அன்னைக்கு இந்த வீடியோவை எடுக்கிறோம் இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க பார்க்க போறீங்க எஸ் சோ நான் குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டேன் சோ இதான் என்னோட காஸ்டியூம் கொஞ்சம் காமெடியா தான் இருக்கேன் ஏன்னா அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல சோ ரொம்ப கூட்டத்துல வந்து நான் வேர்வே ஆயிடுவேன் அப்படின்றதுனால லட்சக்கணக்கான பேர் வர போறாங்க ஆமா ஆமா நிறைய அதுக்கப்புறம் பிளாக போடுவோம் அப்படின்னு சோ அந்த போட்டோ ஷூட்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் ரிவீல் பண்ணலாமா எஸ் 1 2 3 பாருங்க பையன் யார் மாதிரி இருக்கான்
நிறைய பேர் வர போறாங்க, தேட்டி உண்டு சரியா, பாத்துட்டே இருங்க. பெரிய ஃபங்க்ஷன் இது பாருங்க. பை பை பை. விவேக் வந்து பூஜை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாம் வாங்கியாச்சா? எனக்கு உங்க ஊரே புடியல. நான் வந்துட்டு நிக்கிறேன், பின்னாடி வரவங்க எல்லாம் குடுத்துட்டே இருக்கிறாங்க. எனக்கு பாதி எடுத்து வச்சுட்டாங்க. அந்த மஞ்சளை குழந்தை கையில குடிச்சு வராது. நீ குடிச்சு வாங்கி முதல்ல பிள்ளையாடு. இப்போ குழந்தையும் போடுற மாதிரி? ஆமா, அதனால தூங்கிட்டு இருக்குப்பா. அது கையில இருந்து வாங்க போதும். ஓகே, கையில குடிச்சு வாங்கிக்கிறேன். பிள்ளையாடு வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அடுத்தது குழந்தை பேர் என்ன வைக்கிறீங்க? அது மூணு தடவை எழுதுங்க. மூணு தடவை எழுதிட்டு வலது காலில் இந்த குழந்தை பேர் என்ன வைக்கிறீங்களோ அதை மூணு தடவை சொல்லுங்க. இந்த இடத்துல வந்து ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் மட்டும் கீழே மூணு தடவை பேர், குழந்தை பேர். ஸ்ரீபா, நீங்கள் தமிழ் எழுதே இங்கிலீஷ் தமிழ் தலை இங்கிலீஷ் எழுதும். அதாவது வடக்க பார்த்து போகணும். அதுக்குதான் கோயில சுத்திட்டு போனதுக்கப்புறம் கோயில சுத்திட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணோம். அம்மா பரிதோ ஸ்ரீயோதத்தியாம் புண்ணியதிதோ குருவாசர யுத்தாயாம் பானுவாசர யுத்தாயாம். உங்களுக்கு வந்து பையனோட பேர்
ஏமாத்தாம இதுவரைக்கும் பார்த்தவங்க வந்து நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன பேருன்னு சொல்லிட்டேன், ரிவீல் பண்ணிடலாமா? ஓகே, அது ஆக்சுவலி எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம். சோ ரிவீல் எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, நான் வந்து பாஷா பாஷா இந்த மாதிரி ஏதாவது ஒரு தீம் மியூசிக் பின்னாடி போட்டு அப்படியே பையன் பேர ஸ்கிரீன் தெரிக்க போறோம். ரொம்ப ஓவரால் கஷ்டப்பட்டு நான் பேர் கண்டுபிடிச்சிருக்கேன், இவ்வளவு பில்டப் கூட கொடுக்கலன்னா. ஏய், நீ கண்டுபிடிச்சியா? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இந்த பேரு செலக்ட் பண்ணோம். அவங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க என்னத்துக்கு ஓட்டி போய் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க செலக்ட் பண்ண இந்த பேரு சும்மா வந்துருவேன். அப்படின்னா இந்த பேரு எப்படி இருக்கு, இந்த பேருக்கு ஏதாவது இருக்கா, இந்த பேரோட வரலாறு, இவனுக்கு ஹிஸ்டரி பட்டி, இவனுக்கு திடீர்னு வந்து இந்த நியூமராலஜி மேல கொஞ்சம் பைத்தி புடிச்சிட்டா விட்டுடா, இது நியூமராலஜி எல்லாம் வேண்டாம், நமக்கு பிடிச்ச பேர் வச்சுட்டு போறோம், இல்ல இல்ல நியூமராலஜி வேணும். நான் யாருன்னா பேசிக்கா வந்து இந்த கோயிலுக்கு போக மாட்டேன், சோ சாமி கும்பிட மாட்டேன், சோ இப்படிதான் நான் இருந்தேன். ஓகேவா? சாமி பிடிக்காது அப்படின்லாம் கிடையாது எனக்கு, பட் நான் பேசிக்கா போக மாட்டேன். நான் ஓகே, நம்ம இன்னைக்கு இன்னைக்கு கோயிலுக்கு போகணும், இன்னைக்கு கும்பிடணும், இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனு, இன்னைக்கு அது அப்படிலாம் கிடையாது. வீட்டுல வந்து என்ன டிரைவரா யூஸ் பண்ணும் போது நான் போவேன், போய் சாமி கும்பிட்டுருக்கேனே தவிர நானா போய் ஓகே இன்னைக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைச்சதே கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன கோயில் குளமா கோயில் குளமா கூட்டு போய் கூட்டு போய் ஓகே, அதாவது நம்மளும் ஏதோ ஏதோ கும்பிடணும், நம்மளும் கொஞ்சம் இதெல்லாம் பாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்துருச்சு. இன்னொரு வீடியோல சொல்றேன், இவன் பிறந்த கதையை வந்து நான் பொறுமையா ஒரு வீடியோல சொல்றேன். இவன் வந்து கன்ஃபார்ம் ஆன அந்த மாசம் நான் என்ன நான் என்ன அதாவது டீடைலா சொல்றேன். இவங்க சொல்ற கோயில் குளமா கூட்டு போறேன்ட்டு நான் அதை பத்தி வேற ஒரு விஷயம் இருக்கு, அது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? அது நீங்களும் அதை செய்ய உங்களுக்கு நடக்கும், இதையும் சேர்த்து பார்ப்போம். அதாவது எங்க வீட்டுல எனக்கு சொன்னாங்க, நான் நியூமராலஜியே பார்க்காம வச்சிருந்தா அப்படின்னாங்க. அதான் எங்க வீட்டுல கேட்டேன், ஓ அதனாலதான் இவ்வளவு மட்டமா சுத்தி இருக்கிற அட்லீஸ்ட் அவனுக்காவது நியூமராலஜி படி வச்சு கொஞ்சம் ஏதாவது அதனால ஏதாவது ஒரு நல்லது நடக்குதா அப்படின்னு பாக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் இவங்க கிட்ட இருந்து ஒரு கடி வாங்க போறேன்னு நினைக்கிறேன், அப்படிதான் தெரியுது. இது லைவ் கேப்சர் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பையனை பாத்துட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்து கீழே சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன எது அப்படின்னு சொல்லுங்க. பையனோட பேரு ஆரத். ஆரத், ஆமா.
அப்படின்றதுதான் ஒரு ஈ கக்கா கூட காணும் பாத்தீங்களா? கிடையாது. அந்த லட்சம் பேரு லட்சம் பேருன்னு சொன்னது வேற யாரும் இல்ல, உங்களதான் சொன்னா, டூடிஸ தான் சொன்னா. எங்க ஃபேமிலியில பாட்டி இறந்துட்டாங்க, சோ அதனால வந்து எங்க வீட்டுல இருந்து யாராலையும் கோயிலுக்கு வர முடியல. எங்க விவேக்கோட வீட்டுல எல்லாருமே சென்னையில இருக்காங்க. சோ அது வந்து அதனால பையனுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து நான் சென்னை போனதுக்கு அப்புறம் ஃபிஃப்த் மந்தா செவன்த் மந்த் வந்து அங்க கிராண்டா ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்க பிளான் பண்ணிருக்கோம். சோ இப்போதைக்கு இன்னைக்கு அவனுக்கு பேர் வைக்கிறதுக்கு நாங்க மட்டும் சிம்பிளா ஃபேமிலியா போயிட்டு பேர் வச்சுட்டு வந்துட்டோம். சோ அந்த லட்சம் பேர் வந்து வராங்க வராங்க வராங்கன்னு விவேக் வந்து சொல்லிட்டு இருந்தது வேற யாரையும் இல்ல, உங்களதான். விவேக் ஆக்சுவலி பெரிய அதுக்குள்ள ஓடிட்டான், இதை சொல்லாமலே எங்கேயும் போயிட்டான். அதனாலதான் வந்து நடுவில் நான் உள்ள பூந்து வந்து சொன்னேன், ஓகே பாய் டூடிஸ் பாய்.